ஹலோ விவர்ஸ், சற்று முன் கைது செய்யப்பட்ட உமா ஆனந்த், பறிக்கப்படும் பதவி, அறிவித்த அண்ணாமலை, கோட்சேவின் பேத்தி என்று கிண்டலாக அழைக்கப்படும் பாஜகவின் சென்னை கவுன்சிலரான உமா ஆனந்த் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓம் என்ற வார்த்தை இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதால் தடை செய்ய கேரளா இஸ்லாமியர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்றும், ஏண்டா என்று ஆபாசமான வார்த்தையில் திட்டி உங்களை பற்றி சங்கிகள் சொல்வது சரியாதாண்டா இருக்கு, வெறும் 15% இருந்துகிட்டே இவ்வளவாக்க போறா, இன்னும் 10% கூடுதலாக இருந்தா இந்த தேசத்தையே சுடுகாடா ஆக்கிருவீங்க போல. இதுக்காகவே இந்தியா ஹிந்து தேசமாக அறிவிக்க நானும் கேட்டுக்கொள்கிறேன். அப்பதான் எங்களை போன்ற அமைதியான இஸ்லாமியர்கள் இங்கு அமைதியாக வாழ முடியும் அப்படின்னு அசாருதீன் செரிப் என்பவர் பெயரில் ஒரு பதிவு வெளியாகி உள்ளது. யார் இவர் இப்படி பயங்கரமாக பதிவிட்டிருக்காரேன்னு பார்த்தா அப்படி ஒரு ஐடியே கிடையாது, அது ஒரு போலி ஐடி. இதை சங்கிகள் வேண்டுமென்றே பரப்பியுள்ளதாக சொல்லப்படுது. இந்நிலையில் சென்னையில் பாஜக கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்த் இதை ஓம் என்ற வார்த்தையை தடை செய்யணும், இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னு பதிவிட்டிருக்காங்க. ஆனால் அப்படி எந்த சம்பவமும் நடக்கலை. அப்படி கீழ்த்தரமான விஷயங்களை இஸ்லாமியர்கள் சொல்லப்போவது கிடையாது. இந்த சங்கிகள் தான் இஸ்லாமியரை பார்த்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்கின்றனர். இஸ்லாமியர்கள் அதை செய்ய மாட்டார்கள். இதை உமா ஆனந்த் பரப்பியதற்கு பலரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முன்னாடி பைத்தியம் மாதிரி மைக்க பிடிச்சி பேசிட்டு இருந்தார், இப்ப பொறுப்பான கவுன்சிலர் பதவியிலிருந்து இப்படி மத கலவரத்தை தூண்டும் விதமாக பொய்யான ஐடியில் வந்த தகவலை பரப்பி இஸ்லாமியருக்கு எதிராக வன்முறையை தூண்டு வரும் உமா ஆனந்தை கைது செய்ய வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். எம்எல்ஏ எம்பி கவுன்சிலராக இருந்தால் தன் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்காகவும் பொதுவாக நின்று அவர்களுக்கு போராட வேண்டியது கடமை. ஆனால் பாஜகவில் இருக்கிறேன் என்பதற்காக ஓம் என்ற வார்த்தையை இஸ்லாமியர்கள் தடை செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன நினைப்பாங்க? இது இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு வரும் விதமாக பொய்யான தகவலை பரப்பிய உமா ஆனந்தை சிறையில் அடைத்தால்தான் பாஜகவினர் திருந்துவார்கள் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனால் உமா ஆனந்த் விரைவிலேயே கைது செய்யப்பட இருப்பதாகவும், மேலும் அவர் கவுன்சிலர் பதவியையும் பறிக்க வேண்டும் என்றும் சொல்லி வருகின்றனர். இதனால் அவர் கவுன்சிலர் பதவி பறிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. Thanks for watching.